ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்க வீட்டு சமையல் கிச்சன் வ்ளாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிச்சன் டூர் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டிலேயே வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம், ப்ளஸ் வந்துட்டு நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோடய கிச்சன் தாங்க. ஆமாங்க, அந்த கிச்சனை வந்து நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். வாங்க, என்னோடய கிச்சனை வந்து நான் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதே போல் சின்ன சின்ன டிப்ஸையும் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனோட வந்து ஓவர்வியூ வந்து அப்படியே சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு திங்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட கிச்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் மாடுலர் கிச்சன் தாங்க. அந்த கிச்சனை வந்து நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாகவே சின்ன கிச்சனோ பெரிய கிச்சனோ அது வந்துட்டு நம்ம திங்ஸ் வந்து எந்த அளவுக்கு காம்பாக்டாக எல்லாத்துலேயுமே எல்லா பிளேஸ்லேயுமே எப்படி நம்ம அடக்கி வச்சுருக்கோன்றத பொறுத்து தான் வந்து நம்மளோட கிச்சனோட அழகு இருக்குங்க. வாங்க அந்த கிச்சனை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அழகுபடுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நான் மாடுலர் கிச்சன். பிவிசியில் தான் வந்து எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி கப் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம், எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ப்ரீத்தி ஜோடியாக் மிக்ஸி தாங்க வச்சுருக்கேன். இது வாங்கி எப்படியும் ஒரு 5 to 6 years ஆகும். இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. நம்ம ப்ரீத்தி ஜோடியாக் மிக்ஸி யூஸ் பண்ணி நான் நிறைய வந்து அரைக்கிறது, சப்பா கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா சௌபாகியாவில் வந்துட்டு நான் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன். அதுலேயும் நான் ஆல்ரெடி வந்துட்டு சிக்கன் பிரியாணியெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு லிங்கில் போய் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ரெஸ்டீஜ் சப்பாத்தி மேக்கர், அதாவது ரோட்டி மேக்கர் இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு. இந்த மாதிரி எப்பயுமே ரொம்ப பிஸியாக இருக்கவங்களுக்கு சப்பாத்தியெல்லாம் நம்ம தேய்ச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம மாவை மட்டும் பெருட்டி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து சப்பாத்தி ரெடிமேடாக ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம குக் பண்ணிடலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் துருவுறது. அதாவது இது மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிஸி பர்சன்ஸ் ப்ளஸ் வயசானவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம தேங்காய் துருவுறதெல்லாம் கீழே உட்காந்து எந்திரிச்செல்லாம் வந்து நம்ம வந்து துருவ முடியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் நின்றுட்டே சட்டுன்னு வந்துட்டு ஒரு 1 or 2 minutes வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து துருவிக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வேக்கியம் தாங்க. அதை வந்து நம்ம கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த நாபை மட்டும் நம்ம டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம தேங்காய் துருவிட்டு அந்த பக்கம் ஈஸியாக எடுத்து வச்சிடலாம். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செப்பக்குடம். செப்பக்குடத்தில் வந்து நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதுவுமே சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 24 hours நீங்கள் மாதிரி தண்ணியை வந்து சேர்த்து அந்த குடத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது தாங்க நம்மளுடைய டிப் நம்பர் 1. அதாவது இந்த மாதிரி ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் அதுங்க ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ராப்பர்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் சிடி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த மேலே இருக்க அந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அக்வாகார்டு வாங்கும் போதோ இல்லை மிக்ஸி எல்லாம் நம்ம வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க உள்ள. அந்த ஒரு கார்ட்போர்டை எடுத்து தான் நம்ம பத்திரமாக வச்சுருந்தேன். கடைசியாக நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம கிச்சன் டூர் காட்டும்போது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை வந்து அந்த நம்ம குழந்தைங்களுக்கு இது ஒரு பென் ஸ்டாண்ட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இல்லையா அந்த ஸ்பேச்சுலா ஸ்டாண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பார்க்குறக்கு வந்து உங்களுக்கு உட்டுன்னு நினைப்பீங்க, ஆனால் இது உட்டு கிடையாது. இது வந்து மண்ணுனாலேயே செய்யப்பட்டது. மண்ணுனாலேயே செய்து அதை வந்து நான் அழகாக வந்துட்டு கலர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹாண்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஷோ கேஸ்லேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மணி பிளான்ட் அந்த மாதிரி வைக்கிறக்குமே வந்துட்டு அந்த ஸ்டாண்டு வந்து சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம அந்த ஃபோர்க் இல்லைன்னா ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றத காட்டியிருக்கேன்.
அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நைட் ஸ்டாண்டுக்கு வந்து வீட்டில் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடிய டம்ளர்ஸ் இல்லைன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, டம்ளர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத கூட வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்காக வந்து காசு கொடுத்து நம்ம வந்து வாங்கி இந்த மாதிரி நைட் ஸ்டாண்டெல்லாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸ் வந்து நல்லா நம்ம திக்காக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வைக்கும்போது ஸ்பேஸ் வந்து நமக்கு அதிகமாகும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கீழே அழுக்கும் ஆகாது, அதே சமயம் நம்ம அந்த பேஸ்கெட்டை வந்து ஈஸியாக நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து டெய்லி நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும், அப்பப்போ எடுக்கிறக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து நம்ம வந்துட்டு ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி மொத்தமாக ஒரே ட்ரேயில் வச்சுட்டோம்னா கீழே வந்து எண்ணெய் பிசப்பே இருக்காது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு லிட்டர் படிக்கக்கூடிய பாட்டில், இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட விலை வந்து நான் வெறும் 320 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது வந்து நான் ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கினேன், ராவ் ஹோல்சேல் கடையில் கோயம்புத்தூரில் இருக்க, வெறும் 320 ரூபீஸ்க்கு தாங்க வாங்கினேன். இது ஹோல்சேல் கடையில் வாங்கினதுனாலே எனக்கு ரொம்பவே மலிவாக இருந்தது. நீங்கள் இந்த லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கலாம். பெரிய பாட்டிலில் இருக்கிறது கடலெண்ணெய் 1 லிட்டர், இதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், இதுக்கப்புறம் கடலெண்ணெய் டெய்லி தோசைக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நெய் பாட்டில் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், அப்புறம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கல் உப்பு, இதில் வந்துட்டு வரமிளகாய், அப்புறம் வந்துட்டு இதில் வந்து புளி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பீங்காஞ்சாடியிலையோ இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அப்பப்போ நம்ம கையில் வந்துட்டு நம்ம சமையல் பண்ணும்போது டக்கு டக்குன்னு வந்து நம்ம எடுத்து செய்யறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்மளை ரைட் சைடில் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா திங்ஸுமே நம்ம சட்டு சட்டுன்னு எடுத்து ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. இது மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டீ, காஃபி, சுகர், அதுக்கு இருக்கக்கூடிய 3 கண்டெய்னர்ஸுங்க. பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறனால எது நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுறனால அது எங்கே வச்சுருக்கோம்னு தெரியும். அதே மாதிரி இது சால்ட் அண்ட் பெப்பர், நம்ம வந்து அப்பப்போ ஆம்லெட் அந்த மாதிரி இதுக்கு தூவி விடுறதுக்கு அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காளான் வாங்கினா நமக்கு வந்து வரக்கூடிய பாக்ஸஸ் அது வேஸ்ட் ஆகாமல் நான் அதில் வந்துட்டு நான் வந்து குக்கர் வெயிட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோடா உப்பு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்பயுமே வந்துட்டு பானையில் தான், குளிர்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி எப்பயுமே பானை தண்ணி தான் குடிப்போம். கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் மணல் நிரப்பி வச்சுருக்கேன், அதில் மேலே தாங்க இந்த பானையை வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த பானை தண்ணி மட்டுமே தான் குடிப்போம் எந்த ஒரு டைமாக இருந்தாலும். ஸோ வந்துட்டு நமக்கு எங்கே போனாலும் இந்த ஊருக்கு போனாலும் அந்த தண்ணி பிரச்சனை, எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு வர்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாமே நம்ம வாஷ் பண்ணுற இடத்துலையே தான் பிளேட் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கோம். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் பிளேட்டை வந்து சாப்பிட்ற பிளேட்டு, அதுக்கப்புறம் பொரியல் தட்டு எல்லாமே நான் வந்து இந்த ஸ்டாண்ட்லேயே வச்சுருவேன். அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பாத்திரம் விளக்கிட்டு அந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ட்ரை கிளாத் வந்து நான் போட்டிருக்கேன். அது போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி எல்லாம் அதில் வடிஞ்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கிளாத் வந்து எல்லாமே அந்த காட்டன் கிளாத் வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணியோடு இருக்காத பாத்திரங்களும் சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். அதே மாதிரி எப்பயுமே நம்ம கிச்சன் ரூமில் வந்துட்டு நம்ம மணி பிளான்ட் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த இயற்கை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கும்போது காலையில் எழுந்திரிச்சோ நம்ம கிச்சன் ரூமுக்கு வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாருங்கள் இந்த மணி பிளான்ட் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இதுக்குமே நான் வந்துட்டு நம்மளுடைய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஹாஃபை வந்து நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்வெர்ட் பண்ணி அதில் தான் நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். பக்கத்தில் அதே மாதிரி வேஸ்ட் எல்லாம் போடுறக்க சின்ன ஒரு டஸ்ட்பின், பின்னாடி வெஜிடபிள் சாப்பர் போர்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளேம் கேஸ் ஸ்டவ் தான் வச்சுருக்கேன். அதுதான் 3 பர்னர் இருக்கக்கூடியது, அதுமாரி 2 வந்து பெரிய பர்னர் இருக்கக்கூடியது, 1 வந்து சின்ன பர்னர் இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இன்னை வரைக்கும் நான் அதே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் இதில் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை, ப்ளஸ் கிளீனிங்கும் ரொம்பவே ஈஸி. இப்போ நம்மளோட மெயின் ஐட்டம்க்கு வரோம், அதாவது நம்ம கண்டெய்னர்ஸ், அதாவது நம்ம பல சரக்கெல்லாம் வைக்கக்கூடிய ஷெல்ஃபுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் வந்து அதுக்கு வந்துட்டு ஒரு 2 அடுக்கு இருக்கக்கூடிய
ஒரு ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்துட்டு அந்த அழகாக நம்ம டிஸ்பிளே வச்சுக்கலாம், இடமும் நிறைய ஆக்குப்பை ஆகாது இல்லையா. அதனால தெர்மோகோல் யூஸ் பண்ணி நான் வந்து சார்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செலோடேப் யூஸ் பண்ணி எல்லாமே வந்து நான் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக நான் வச்சுட்டு நம்ம கிச்சன் ரூமில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய பாட்டிலில் இருந்து சின்ன பாட்டில் வரைக்கும் அழகாக வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுமே ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மொத்தமாக வைக்கும்போது நம்ம கை வந்து லாஸ்ட் வரைக்கும் எட்டணும், எட்டி எடுக்கும்போது எந்த பொருள் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு ரோவாக வைக்கும்போது நம்ம என்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியும். அடுத்தடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நமக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நான் கீழே வந்து நான் ஷீட் போட்டிருக்கேன், ஷீட் போடுறதுனால ஸ்கிராப் ஷீட் போட்டிருக்கனால அது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து வலிக்கி நம்ம பாட்டில்னா கையிலேருந்து நாலு வருதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு ஆகாது. பாருங்கள் நம்மளோட திங்ஸ் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறக்குமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கிச்சன் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம கிச்சன் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கே வந்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஹாட் பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நிறைய கிண்ணங்கள், சின்ன சின்ன பாத்திரங்கள், அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு தேவையான பிளேட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். இது பக்கத்தில் இருக்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செட் ஆஃப் த்ரீ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா பாத்திரங்கள் அந்த மாதிரி. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தேன் பாட்டிலுங்க, ஒரிஜினல் மலை தேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஒரிஜினலாக வந்து நம்ம தேன் எடுக்கிறவங்ககிட்ட இருந்தே நம்ம டைரெக்டாக வாங்கிறது. பக்கத்தில் இருக்கிறது அதே மாதிரி பண்ணியா ஸ்பைஸ் பாக்ஸுங்க, அதே மாதிரி ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தனித்தனியாக போட்டு ஒரே பாக்ஸில் வச்சுருக்கோம். ஸோ எடுக்கிறக்கும் நமக்கு அவ்வளோ ஈஸி. இதே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ஜக்கு தாங்க, எப்பயுமே நாங்கள் வந்து யார் கெஸ்ட் வந்தாலும் சரி எல்லாம் மொத்தமாக உட்காந்தா சாப்பிடுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஜக்கில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மலை தேன் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இதை வந்து நான் கையில் ஊற்றி காட்டுறேன். இப்போ வரக்கூடிய ஜக்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்துட்டு இந்த செப்பு அந்த காப்பர் பேஸ்ட் அந்த கோட்டிங்கில் வரனால நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கு. கொஞ்சம் நம்ம அதே மாதிரி நம்ம ஷெல்ஃப்ஸில் வந்து எப்பயுமே பாத்திரம் அடுக்கும்போது இந்த மாதிரி செட்டாக இருக்க பாத்திரம்லாம் பெருசு சின்னது அதை விட சின்னது அப்படி எல்லாமே நம்ம ஒன்று கீழே ஒன்று அடுக்கி வைக்கிறதுனால இடம் வந்து அதிகமாக வந்து ஆக்குப்பை ஆகாது. ஸோ நம்ம அந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இதுதான் நான் சொன்ன வந்து ஸ்பைஸ் பாக்ஸுங்க. இந்த சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா மிக்சி ஜாஸ் எல்லாமே வந்து நான் மிக்சி அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்துலேயே எல்லாமே வர்ற மாதிரி நான் எல்லா மிக்சி ஜாஸையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் மேலே கோதுமை மாவு, சர்க்கரை இந்த மாதிரி எல்லாமே ஒரு 4 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ வர மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸும் மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கபோர்டு ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா வந்துட்டு சர்க்கரை வச்சுருக்கேன், இது எல்லாமே நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ், அப்புறம் வந்து கிளாஸ் பவுல்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸ் ஜார்ஸ், அப்புறம் செராமிக் பவுல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நான் மொத்தமாக வச்சுருக்கேன்.
அதேமாதிரி இதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸில் வைக்கிறனால வந்துட்டு குழந்தைங்களும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க, என்ன திங்ஸ் வந்து உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி நான் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க அப்பப்போ தேவைங்கும் போது அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நம்ம அந்த பெரிய பேஸ்கெட்டில் இருந்தது எல்லாமே நம்ம பார்த்தோம். திருப்பி இந்த சின்ன பேஸ்கெட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டி கிண்ணங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து சில டைம்ஸில் பார்த்து ரொம்ப அவசியமாக இருக்கும். சின்ன சின்ன இது அப்படி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ அது இது அப்படியெல்லாம் நம்ம போட்டு வைக்கணும்னா இந்த மாதிரி கிண்ணங்கள் தான் ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும். அதனால் நம்ம தனித்தனியாக வைக்கும் போது இடம் ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேஸ்கெட்ஸில் இந்த மாதிரி பவுல்ஸில் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து குறைவாக தாங்க ஆக்குப்பை பண்ணும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, நமக்கு எல்லாமே ஒரே இடத்துல வைக்கிறதுனால. இது வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃப் தாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இதில் வந்துட்டு நான் அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கேன் ஒரு க இதில். இன்னொரு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தினசரி நம்ம மாதத்துக்கு நமக்கு தேவையான மளிகை ஜாமானெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கி வைப்போம் இல்லையா, அது எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சேமியா, ராகி சேமியா, கம்பு சேமியா அதெல்லாம் கவரோடையதான் வச்சுருக்கேன். பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து டீ தோல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குதிரைவாளி அரிசி இது எல்லாமே நான் வந்து பாக்ஸில் போட்டு வைக்கிறது இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு பேக்கெட் எடுத்தால் வந்து எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் தாசிங்கிறதுனால சீக்கிரம் தீந்துடும். அதே மாதிரி வரகரிசி, அதனால் ஒவ்வொரு பேக்கெட் எடுக்கும்போது ஒவ்வொன்றும் அப்பப்போயே நான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே யூஸ் பண்ணிடுவேங்க. அதே மாதிரி இது வந்து நூடுல்ஸ் பேக்கெட் வச்சுருக்கேன், ஆரோக்கியபுர நூடுல்ஸ். இது இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிறது சாமை அரிசி, தினை அரிசி, வரகரிசி இந்த மாதிரியெல்லாம் நிறைய பாருங்கள். ஒவ்வொரு அரிசி வகையை வச்சுருக்கேன். இதில் எல்லாமே வந்து இது சம்மர் டைமுங்கிறனால வந்துட்டு நாங்கள் கஞ்சி வச்சு சாப்பிட்றது உண்டு. அதே மாதிரி வந்துட்டு மற்ற டைமில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வெண்பொங்கல் தான் செய்வோம். இதில் வந்து வெண்பொங்கல் வந்து செய்யும்போது அவ்வளோ ஹெல்த்தியை கூட நம்ம ஹெல்தி ஃபுட்டை நம்மளும் சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஹெல்தி ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்னு வந்து மன திருப்தி அதிகமாகவே இருக்குது. இப்போ நமக்கு இந்த அரிசி எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து இது வந்து சிவப்பு அரிசிங்க. இது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம். வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ சக்திங்க, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சிவப்பரிசி யூஸ் பண்ணி பழக்கம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த சிவப்பரிசி வாங்கி வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. இது வரகரிசி எல்லாமே வந்துட்டு ஒரு மாதத்துக்கு எப்படி நான் ரெண்டு ரெண்டு பேக்கெட் வாங்கி போட்டுருவேன், அப்போ வந்துட்டு மந்த்லி வந்து ஒரு ட்வைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுவுமே வண்டு வைக்கக்கூடாது அப்படின்றனால வர மிளகா மிளகு எல்லாமே வந்து அந்த ஸ்டீல் ட்ரம்முக்குள்ளேயே நான் போட்டு வச்சுருவேன். இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து ஷெல்ஃபுக்கு தேவையான அந்த ஷீட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஷீட் வந்து இந்த மாதிரி மொத்தமாக ரோலில் கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம ரோல் வந்து நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஷெல்ஃபுக்கு போடுறோம். ஸோ சீக்கிரமாக வந்து இந்த கருப்பாம்பூச்சினால வந்துட்டு அங்கங்கே சீக்கிரமாக வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இது வரமா அடிக்கடி. அதே மாதிரி நம்ம பாட்டில்ஸோ இல்லை பாத்திரங்கள் மெயினாக நம்ம எடுக்கும்போது அந்த நியூஸ் பேப்பரை வந்து இல்லை கிளியர் இருக்க அந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் இந்த மாதிரி நம்ம ஷீட் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை, பார்க்கவுமே வந்து அழகாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஷீட் போட்டுட்டு மேலே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது எதுவுமே நழுவும் நழுவாது. நான் மெயினாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், இந்த ஷீட் நான் என்ன தான் மேலே போட்டிருந்தாலும் பெரிய பெரிய பாத்திரங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன், இந்த ஷீட்டு கீழே நம்ம வீட்டில் வாங்குறோம் இல்லையா அரிசி மூட்டை இருக்கு இல்லையா, அந்த அரிசி சாக்கு அந்த வந்து இப்போ வந்து கிளாத்லேயே வருது இல்லையா சாக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாக்குங்களை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஷீட் போட்டுக்குவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு
ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பாத்திரங்களுக்கும் வந்து இப்போ நான்ஸ்டிக் பேன்ஸு அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் அதுக்கே ஒரு ஸ்டாண்டு வாங்கி வைக்கணும்னா என்னோடய கிச்சன் வந்து டேபிள் டாப் வந்து பெருசாக இருக்கணும், கிச்சன் பெருசாக இருக்கணும். அந்த மாதிரியில் இருந்தால் தான் நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியாக ஸ்டாண்டு வைக்க முடியும். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து நமக்கு வந்து அப்படி நம்மளால் வைக்க முடியலன்ற பட்சத்தில் இந்த மாதிரியெல்லாம் கீழே சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேலே வந்து அந்த பாத்திரங்களுக்குமே எந்த மண் பாத்திரங்களாகட்டும் கிளாஸ் பாத்திரங்களாகட்டும் எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த நான் ஷீட் போட்டிருக்கேன். ஷீட்டு கீழே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் தெரியுது இல்லையா, இது வந்து அரிசி சாக்கு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நான்ஸ்டிக் பேன்ஸ் அது மாதிரிலாம் வைக்கும்போது சப்போஸ் நம்ம வந்து கை எடுக்கும்போது கை நழுவுனா கூட அதுக்கு வந்து அந்த கண்ணாடிக்கோ எதுவுமே எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ப்ளஸ் நம்ம வைக்கும் போது பாத்திரங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க செட்டாக வரக்கூடிய பாத்திரங்கள். அதே மாதிரி பின்னாடி வச்சுருக்கிறது எல்லாமே ஹாட் பாக்ஸஸ் வந்து பெரிய பெரிய ஹாட் பாக்ஸஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து மண் கிண்ணங்கள், மண் பாத்திரங்கள், அதாவது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கீரை செய்யறக்கு அதுக்கு எல்லாமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கேன். இதில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸஸ், சின்ன கேரியர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வச்சுருப்பேன். ஸோ நம்ம பிட்டு பிட்டாக ஒவ்வொரு இடத்துல வச்சோம் அப்படின்னு சொன்னால் வந்து டக்குன்னு வந்து நம்ம எடுக்க முடியாது. அதனால எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பாத்திரங்கள், அதாவது நம்ம அந்த கடாய்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல வச்சிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கடாய்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஹாட் பேன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குக்கர், இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அது வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் செய்யறதுக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா காய்கறி கழுவுறக்கு அந்த மாதிரி ஸ்டெய்னர் வச்சுருக்கேன். இது கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டோடையே இருக்கும். ஸோ எவ்வளோ வெயிட் வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. இதில் நான் வந்து மெயினாக ரெண்டு வகையாக பிரித்து வச்சுருக்கேன். என்னென்னா நம்ம அடிக்கடி சில பொருட்கள் எல்லாம் வீட்டில் எடுத்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத எல்லாம் வடை சட்டி இந்த மாதிரி பேன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் தனியாக கடாய்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்குன்னு அடிக்கடி குக்கிங்க்கு யூஸ் பண்ணோம்னா அது ஒரு கபோர்டில் தனியாக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆப்பக்கள் நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கேன், அதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இட்லி பானை, அதுக்கப்புறம் எந்தெந்த கிண்ணங்கள் அதெல்லாம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் கிண்ணங்கள், அப்பப்போ நம்ம குழம்பு ஊற்றி வைக்கிறக்கு, ஒரு ரசம் ஊற்றி வைக்கிறக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ இட்லிக்கு வந்துட்டு ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா, குக்கர் இட்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து மிக்சியிலே வந்து நமக்கு வந்துட்டு பிரீத்தியில் வந்து எக்ஸ்ட்ரா ஜார்ஸ் எல்லாம் நிறையா வருதுல, அது ப்ளஸ் சின்ன சின்ன சம்படங்கள் தூக்கு இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம வந்து முன்னாடி இருக்கிறதெல்லாம் அடிக்கடி எடுப்போம் இல்லையா, அது எல்லாமே நான் வந்துட்டு முன்னாடியே வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே செட்டு செட்டாக இருக்கிறது, மூணு செட்டு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தனித்தனியாக மூடி இருக்க மாதிரி. அதே மாதிரி கிண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய கிண்ணங்கள், இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பவுலே வந்துட்டு நம்ம கிளாஸில் சாப்பிடாம இந்த மாதிரி கிண்ணங்களில் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேஸுக்கு கீழே பார்க்க போகிறோம். கேஸ் கீழே பார்த்துட்டோம்னா ரெண்டு ட்ரே இருக்குங்க, ரெண்டுலேயுமே ஒன்று வந்து நம்ம வந்து எல்லா கரண்டி வகைகள் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னதுன்னு கேட்குறீங்களா, இது வந்து நம்ம கரண்டி வைக்கக்கூடிய ட்ராலிங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து அதில் வரக்கூடிய ஷீட்ஸ் அந்த மேலே பேக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷீட் இதுக்குன்னு நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணி தனியாக வந்து இந்த மாதிரி ஷீட் எல்லாம் வந்து விலை கொடுத்து அதிகமாக வாங்காமல் ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம வாஷும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி த்ரோ பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வேறு கவர்ஸும் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம தனியாக போட்டோம்னா இது ஸ்டீலுங்கிறனால துரு பிடிச்சிரும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்லேயே நம்ம ஆன்லைனில் வாங்கக்கூடிய அந்த பேக்ஸ்க்கெல்லாம் மேலே வந்து வருது இல்லையா ஷீட்டு. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு கடாய் வாங்கினா அதுக்கு வந்த ஒரு ஷீட்டு தான் இதான், அதே வந்து நான் கட் பண்ணி இவ்வளோ சிம்பிளாக செலவே இல்லாமல் வீட்டில் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிவிட்டேன். ஒயிட் கலரில் இருக்கனால பார்க்குறக்குமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்மளுடைய டம்ளர்ஸு, அப்புறம் வந்து உட்டன் ஸ்பேட்சுலா,
நகஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பீஸா கட்டர் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தனித்தனியுமே ஒன்று ஒன்றுமே வந்து தனித்தனியாக போட்டு வச்சுட்டு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது டம்ளர் வைக்கக்கூடிய ரேக். அதனால வந்துட்டு நம்ம வந்து டம்ளர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பராக வந்து தனியாக வந்து ஒரு டம்ளரில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். அதே மாதிரி நமக்கு வந்து அவசரத்தில் ரொம்ப இந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் ஆகும் ஏதோ பேக் பண்ணுறக்கு அந்த மாதிரி அது ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இது வந்து சூப்பராக நம்ம லட்டு வந்து அச்சு எடுக்கிறதுக்குங்க நம்ம வந்து கையில் போட்டு உருணுன்ற அவசியமே கிடையாது. டக்குன்னு இதில் போட்டு சூப்பராக வந்து நம்ம லட்டு பண்ணிடலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்டி வகைகள், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும், அதாவது அன்னக்கரண்டி எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும். அதேமாதிரி குழம்பு கரண்டி, ரசக்கரண்டி இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும். இது வந்து மாவு, இது வந்து பெரிய சைஸுங்க. அதாவது நம்ம மாவெல்லாம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்தோம்னா நம்ம கையெல்லாம் மாவாகுது. ஸோ பெரிய கரண்டி யூஸ் பண்ணிக்கோம். இது வந்து இந்த பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆம்லெட்டுக்கு, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இந்த கரண்டி யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஆயில் ஃபில்டர்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே, அதுக்கும் தனித்தனியாக காப்பி ஜல்லட மாதிரி ஆயில் எல்லாம் வந்துட்டு அதுக்கு தனியாக அந்த மாதிரி எல்லாமே ட்ரெயின் பண்ணுறதுக்கு தனித்தனியாக வச்சுருக்கேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோர் கடையிறது இருக்குது, பருப்பு கடையிறது இருக்குது, இதை வந்து நான்ஸ்டிக் பேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேச்சுலர்ஸ் தான் இதெல்லாமே. இது வந்து நம்ம தேங்காய் சில்லு எடுப்போம் இல்லையா, அதுக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு, அப்புறம் சில பேர் தேங்காய் வந்து இப்படி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா வெரைட்டிலையும் வச்சுருப்பேன். இது வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வந்துட்டு தனியாக ஜல்லடை வச்சுருப்பேன். இது வந்து எண்ணெய் வடிகட்டி, அதுக்கே வந்து ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கேன், டீ வடிகட்டி ஒன்று, அப்புறம் காஃபி இது பண்ணுறதுக்கு ஒன்று, அப்படி வந்து தனித்தனியாக எல்லா ஃபில்டர்ஸுமே வந்து எல்லா வடிகட்டிகளும் தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம மேலே இருக்க ரேக்கில் வந்து பார்த்துட்டோமே, இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய ரேக்கில் பார்க்கலாம். இந்த கரண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உட்டனில் இருக்குது. இது வந்து நம்ம மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் மண் பாத்திரத்தில் செய்யும்போது அதை நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிளேட் வெரைட்டிஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அதாவது நம்ம சேனலுக்கு வந்து மெயினாக வந்து ப்ரெசன்டேஷனுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு, அப்புறம் அதே மாதிரி கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய கொடுக்கறக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய தேவைப்படும். அதுக்காக வந்துட்டு அதில் வந்து நிறைய பிளேட் வெரைட்டிஸ்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிங் போர்டு, அது வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு, இதுவுமே ரெண்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணுறக்கு ஒன்று தனியாக வச்சுருக்கேன், அப்புறம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறக்குன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கேன். இது அதே மாதிரி ட்ரே, அதாவது கெஸ்ட் யாராவது வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு மாதிரி சில்வர்லேருந்து வுட்டு வச்சுருக்கேன், அதே மாதிரி செராமிக்கில் வச்சுருக்கேன். இது எல்லாமே அது ஒரு மூணு நாலு வெரைட்டியில் தனித்தனியாக வச்சுருக்கோம்னா. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த ட்ரே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் மூணாரில் வாங்கினேன், இது ஒரு மெமரியாகவே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் நான். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேட் வெரைட்டிஸ் தான் நிறைய இருக்கும் எங்கிட்ட. எங்கே போனாலுமே இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து என்னென்ன பவுல்ஸ் இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ட்ரேஸு பவுல்ஸ் எல்லாமே வந்து நான் வாங்கி வாங்கி வச்சுக்குவேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன ட்ரேஸு, அதாவது சிம்பிளாக வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும், அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துட்டு ட்ரேஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதில் வந்து டிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சா ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும், அதுக்காக அந்த மாதிரியெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்ன சின்ன பிளேஸ் அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு டைம்லையும் டக்குன்னு எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸ், பூ போட்டது பிளெயினாக இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பேன் பாருங்கள். அதே மாதிரி ஒயிட் எந்த அளவுக்கு வந்து நான் நிறைய வச்சுருக்கணும்
அதே மாதிரி பிளாக் பேஸ் பண்ணி அந்த மாதிரி பிளேட்ஸும் நிறைய வச்சிருப்பேன் கலர்ஸ்ல. இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்குமே சரி இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ நான் சூப்பராக இருக்கும். இந்த பிளேட்ஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் தாங்க இதெல்லாம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து ரொம்பவே பிடிச்சது, அதனால வந்துட்டு மோஸ்ட்லி எப்பயுமே நான் அங்கே வாங்குவேன். இது மாதிரி பவுல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மெஷரிங் கப்ஸை பாருங்கள், அதுவுமே வந்துட்டு அதாவது எல்லா சைஸ்லேயுமே இருக்க குவான்டிட்டி வந்துட்டு பெரிய பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் குவான்டிட்டி நிறைய பிடிக்கிற மாதிரி எல்லா கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு அந்த மெஷரிங் கப்ஸும் சூப்பராக இருக்குது, குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கு இல்லையா, அது வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இதில் கவரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இதெல்லாம் இருக்கு இல்லையா, பாத்திரம் விளக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வச்சுருக்கேன். மீது இடியாப்பம் விளக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம எப்பயாவது உதாரணம் செய்வோம், அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு உள்ளேயே போட்டு வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி இது வந்து பாட்டில் எல்லாம் கழுவுறக்கு ப்ரெஷ்ஷு, அதே மாதிரி ஆயில் கேன்ஸ் இருந்துச்சுன்னா ஆயில் கழுவுறக்கு அது தனியாக வந்து ப்ரெஷ், அதனால் ரெண்டு வெரைட்டியாக வச்சுருப்பேன். அப்புறம் பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி நமக்கு வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல ஸ்க்ரப்ஸு இந்த மாதிரிலாம் தனியாக, அதாவது நான்ஸ்டிக் பேன்ஸ்க்குள்ள தனியாக அந்த நைலான் ஸ்க்ரப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்க்ரப்பையும் இந்த மாதிரி புதுசு நம்ம எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடும். ஸோ நம்ம வந்து எப்போ தேவையோ ஒரு அடிக்கடி யூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அளவாக காம்பாக்டாக இருக்கும். என்னோடய வந்து ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பூண்டவே பார்த்துக்கிட்டு ரெண்டு வகையாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ரசப்பூண்டு தனியாக, அப்புறம் குழம்புக்கு யூஸ் பண்ணுற பூண்டு தனியாக எல்லாமே மிக்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேஸுக்கு அடியில் இருக்கக்குள்ளேயே சிலிண்டரை தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய கிரைண்டரில் வந்துட்டு நம்ம வாரத்தில் எப்பயுமே ஒரு நாள் தான் நான் யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்துட்டு அப்பப்போ நான் எடுத்து வந்து மேலே வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன் கிரைண்டர். அதே மாதிரி எண்ணெய் எல்லாம் நம்ம வந்து செக்கலாட்டின எண்ணெய் மொத்த கடலை எண்ணெய் இருக்கு இல்லையா, அது மொத்தமாக வாங்கி வச்சுக்கோ, அதனால் எல்லாமே நான் கீழே வச்சுக்கோம். பெரிய குக்கர் அதெல்லாம் எப்போ தானே எடுப்போம், அந்த மாதிரி நூடுல்ஸு இந்த மாதிரி பண்ணக்கூடிய பெரிய கடாய்ஸ் அந்த மாதிரி அது, அதுக்கப்புறம் பூரி மேக்கர், அது அப்புறம் சப்பாத்தி மே நம்ம போடுறோம் இல்லையா, தோசை தவா அது தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வாஷ் பேஷின் ஏரியா தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நம்ம மேட்டை நகர்த்திட்டு கீழே வந்துட்டு சிம்பிளாக தான் வச்சுருக்கேன், அதாவது நம்ம கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்குவீஸ் பண்ணி இது பண்ணுறக்கோ அந்த ஸ்குவீசர் பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் விம் லிக்விடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளக்கெல்லாம் கழுவுறக்க பவுட்ரு அந்த மாதிரி லிக்விட் அதெல்லாம் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பருவமனை அது எல்லாமே எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேலே அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே வந்து பேஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன், அதில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எல்லா வாட்டர் பாட்டில்ஸு, அப்புறம் வந்து சாத்துக்குடி ஜூஸர் இது வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து அந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு கிச்சனுக்கு தேவையான வேஸ்ட் கிளாத் எல்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அப்பப்போ வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு அந்த பழைய துணியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது துணி வச்சுப்பேன், அதுக்காக அது வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த ஃப்ரிட்ஜோட கவரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கேஸ் புக் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வச்சுக்குவேன். ஸோ மாதம் மாதம் நம்ம வாங்குவோம் இல்லையா, ஸோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதை விட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.